பூவரசி. தாத்தா இங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. சக்தி ரொம்ப யோசிக்காத, இது என்னோட கடைசி ஆசை, எப்படியாச்சும் நிறைவேற்ற பாரு. வாங்கிக்கோ. என்ன மகேஸ்வரி, பத்து ஏக்கருக்கு இம்புட்டு நெல்லு தானா? இல்லத்த, கணக்கு புள்ள அவ்வளவுதான் கணக்கு கொடுத்திருந்தாரு. நான் இன்னொரு தடவை அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சரியான கணக்கை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். நெல்லுங்க. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? உங்க ரெண்டு பேரும் என்ன கேக்குறேன், எங்க போயிட்டு வரீங்க? உங்க புத்திய காமிச்சிட்டீங்கல்ல, உங்களையே அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல பூவரசிய வேற கூட்டிட்டு போயிருக்கீங்க இல்ல? எவ்வளவு தைரியம்பா உங்களுக்கு! அத்தை அப்படி எங்கதான் போயிட்டு வந்தாங்க? இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எல்லையில இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் பூவரசிய கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பாரு. இவரை பத்தி எனக்கு தெரியாதா? கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற புதர்ல ஏகப்பட்ட விஷ பாம்பு இருக்கான். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? கோயிலுக்கு பக்கத்துல எல்லாம் போலமா? தூரத்துல இருந்தா பாத்தோம். என் பேத்தி மேல எனக்கு அக்கறை இருக்காதா? சரி சரி, நீங்க வரலன்னு நான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. என்ன மதனி, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். பயப்படாத, இந்த விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன். சரி சரி, அத்தை கூப்பிடுறாங்க, நீ போ. தாத்தாவும் பேத்தியும் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க பாக்குறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சொல்லுங்க கதர். ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தி. எதுக்கு தேங்க்ஸ்? என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்கல்ல, அதான் லைவ்லயே ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். சோஷியல் மீடியால அக்செப்ட் பண்ண மாட்டேனா? அப்படியே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே கனெக்ட் ஆயிடலாங்க. ஓ கண்டிப்பா. உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருந்தோ நீங்க ஏன் என்ன ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சீங்க? அதுக்கு காரணம் லவ்ங்க. வாட்? நீங்க மத்தவங்க கிட்ட காட்டுற லவ்னு சொல்ல வந்தேன். ஓ, நான் எப்போ யார்கிட்ட காமிச்சி அது நீங்க எப்போ பாத்தீங்க? ஒருத்தங்களை பார்த்தாலே தெரியுங்க அவங்க கிட்ட இறக்கம் இருக்கா இல்ல எகத்தால இருக்கான்னு. You are such a kind hearted person. நல்ல ஐஸ் வைக்கிறீங்க ஃப்ரெண்ட். ஐஸ்ல இல்லைங்க, உண்மைதான் சொல்றேன். இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லைங்க. You're really great. சரி கதர், நான் அப்புறமா கூப்பிடுறேன். உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கேன், பொறுமையா கேட்காம அப்புறம் கூப்பிடற சொல்றீங்க. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்து. என் ஃப்ரெண்ட் கால் பண்றா. அப்ப நான் யாருங்க? நீங்களா? நேத்து வந்த ஜஸ்ட் ஃப்ரெண்ட். இவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். கீர்த்தி மறந்துடாதீங்க, நீங்க சொன்னீங்கன்னா ஆயிரம் அடி மலையில இருந்து கூட குதிப்பங்க. அவ 2000 அடி மலையில இருந்து கூட குதிப்பான். வைங்க போன, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
ரொம்ப நேரமா கால் வெயிட்டிங்ல போது யார் கூட அப்படி பேசிட்டு இருந்தா? இது ஒரு புது ஃப்ரெண்டடி. பாத்தியா, நான் இங்க வந்ததும் என்னெல்லாம் மறந்துட்ட. புது புது ஃப்ரெண்ட் எல்லாம் உனக்கு கிடைச்சிட்டாங்க. ஹே, அப்படிலாம் எதுவும் இல்ல. இது சும்மா ஒரு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஹாய் ஹலோவியா இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? சோ அம்மா தாயே, நீ மட்டும் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் நான் யாரு கூடயும் பேச மாட்டேன், சரியா? அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. அம்மா உன கேட்டாங்கடி, நீ ஒழுங்கா ஏன் கூடவே வந்திருக்கலாம். இல்ல பூவரசி, சுபாவோட ஃபங்க்ஷன் நடக்கிற அதே டேட்லதான் இங்க என் ரிலேட்டிவோட மேரேஜும் நடக்குது. போகலன்னு வை, அப்ப பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவேன், அம்மா கிட்ட சொல்லிடு. பாப்போம் பாப்போம். ஃபங்க்ஷன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. நானும் தாத்தாவும் சக்திவேல் மாமா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டோம். அப்படியா? உங்க அம்மா எதுவும் தடுக்கலையா? அவங்களுக்கு தெரியாம தானே போனோம். பூவரசி, பிரச்சனை வராம பாத்துக்கோ. சக்திவேல் மாமா மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. கீர்த்தி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் உன் தாத்தாவும் பத்திரிக்கை வச்சிட்டீங்க, சரி. உன் மாமா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரா? உங்க அம்மா உன் ஃபேஸ் பண்ணுவாரா? சொல்லுங்கப்பா, என்னாச்சு? தாத்தா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க முகமே சரியில்லை, கவனிச்சுட்டு தான் மாப்பிள. நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. என்னங்க, உங்க மனசுல என்னதாங்க இருக்கு? தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ரத்னவள்ளி வீட்டு விசேஷத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னங்க நீங்க, மாமா கிட்டயும் பூவரசி கிட்டயும் வரேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போனா ஏதாச்சும் பிரச்சனை வருமான்னு தான் யோசிக்கிறேன். இதுல என்ன மாப்பிள்ள சந்தேகம்? கண்டிப்பா உங்க அக்கா அந்த ராட்சசி இருக்காள, ஏதாவது பிரச்சனை பண்ணத்தான் செய்வா. நாம யார் அந்த வீட்டு வாசப்படிய மிதியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மா, கிச்சன்ல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு போய் படு. படுக்கறேன் டி, படுக்கறேன், மொத்தமா படுத்துறேன், அப்புறம் நீ வந்து பால் ஊத்து. அம்மா, நீ ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ரத்னவள்ளி அண்ணி விஷயத்துல தலையிடாத. ஏய், நான் தலையிடுவேன் டி, ஏன் தலையிட கூடாது? சோ தாக்கணவனுக்கு பசியும் சட்டியும் தான் மிச்சம்ங்கிற மாதிரி சீர்வரிசை கொண்டு போற நமக்கு அசிங்கமும் அவமானமும் மிச்சமாயிட போகுதுங்கிறதுக்காகத்தான் சொல்ல வரேன். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. உனக்கு பிடிக்கலன்னா நீ வராத, நாங்க மட்டும் போய் எங்க கடமையை செஞ்சுட்டு வந்துடுறோம். அருமை தெரியாத உங்க வீட்டுக்கு கடமை செய்ய போச்சான் எருமை, அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க பண்றது. இங்க பாருங்கப்பா, ரொம்ப யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துருவோமே. என்ன கேட்டா ரத்னவள்ளி அத்தைக்காக இல்லைனாலும் தாத்தாவோட ஆசைக்காகவும் பூவரசியோட நல்ல மனசுக்காகவும் போலாம்ப்பா. சரிடா, போலாம். நினைக்கிறேன் அப்படியே நம்ம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுவோம். எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சு வைக்கிறது? என்ன உளற, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? உனக்கு அதுக்கான ப்ரூஃபும் கழுத்திலே இருக்கு. நோ!
பூவரசி. எந்திரிமா, ஃபங்க்ஷன்கான வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு, சீக்கிரம் எந்திரிச்சு வா. கடவுளே, இவன் கனவுல வரதோட நிறுத்திக்கணும், நிஜத்துல வந்துட கூடாது, நீ தான் பாத்துக்கணும் ப்ளீஸ். பூவரசி சக்தி வள காணோம், வருவானா மாட்டானான்னு ஒரே சங்கடமா இருக்குமா. தாத்தா, மாமா தான் வரேன்னு சொல்லிருக்காருல்ல. சொன்னாமா, ஆனா நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. அதான் மாமா சொன்னா வாக்கு தவற மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும்ல தாத்தா. ¶¶